டேஸ்ட்டுக்காக வர வேண்டியது இல்லை, அது ஏழைகளின் உணவு. மற்ற கடையில் இங்கே 100 ரூபாய்க்கு சாப்பிட்றது, அங்கே 300 ரூபாய்க்கு சாப்பிடணும் சார். ஆனால் இந்த டேஸ்ட் அங்கே இல்லை சார். கஜா முச்சான்னு செய்யக்கூடாது. நிறையா வயிறு நம்புற அளவு கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஹோட்டல் ஓட கிடையாதுங்க சார். நம்மளுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க. அப்போல்லாம் இட்லி 4 நாள் 8 நாள். ஒரு நாளைக்கு 3 வேளை இங்கே தாங்க சார் சாப்பிட்றேன் நான். இது ஒரு மினி அம்மா மிஸ் மாதிரி தான். எல்லா பிரியாணி கடைக்காரங்க நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, ஈரோடில் இருக்கிற கிருஷ்ணா மிஸ்ஸுங்க. அதுவும் இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய அபிராமி தேட்டருக்கு சைட் கிராஸில் வந்து இருக்குது. சென்னை மொபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சென்னை மொபைல்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் இந்த ஷாப். வெளில பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையாட்டம் இருக்கும். ஏபிஎஸ் 2-வீலர் ஸ்டாண்டில் தாங்க இந்த கடையே இருக்குது. அதுக்குள்ளே தான் இந்த கடை. இந்த கடை வந்து ஒரு ஹிடன் ஜெம்முன்னே சொல்லுவேன். ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலிவான உணவும் ஒரு தரமாக இருக்கானா இந்த இடம் வந்து கை காமிக்கலாம். சூப்பராக இருக்கும். கிருஷ்ணா மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் உணவகம். குவான்டிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அள்ளி அள்ளி தருவாங்க. ஈவினிங்கும் வந்து ஃபுட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடையோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டே நான் போட்டிருப்பேன், பட் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ப்ளஸ் மார்னிங் டிஃபனை போட்டிருப்பேன், பட் இன்றைக்கி வந்து கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சு வந்து வெரைட்டி ரைஸ் வந்து இவங்க வந்து தொடங்கியிருக்காங்க. லஞ்சும் நைட்டு டின்னரும் வந்து தொடங்கியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேர் கிருஷ்ணாண்ணா, நம்ம ஈரோடுண்ணா. 26 வருஷம் ஆச்சுங்களா. மேட்டூர் ரோடு அபிராமி தேட்டருக்கு பக்கத்தில், அது சக்தி தேட்டர்னு இருக்குது, அது பக்கத்தில் சென்னை மொபைல்ஸ் ஐ மொபைல்ஸ் ஏபிஎஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குது நான் கடை. ஆனால் டைமிங் வந்து காலையில் 4 மணிக்கு வந்துடுவோம். நான் டீ கடைக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு வந்து அப்புறம் எல்லோரும் மாஸ்டர்கள்லாம் அந்த நேரத்துக்கு வந்துடுவாங்க. ரெடி பண்ணுறதுக்கு 7-6:30 ரெடி ஆகிட்டுனா 6:30 டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். 11 மணி வரைக்கும் டிஃபனு, அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாடு ஒரு 3 மணி வரைக்கும் இருக்குண்ணா. அதுக்கப்புறம் நைட்டு தானே. 26 வருஷம் நான் வந்து சும்மா வேலை செஞ்சு வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க, கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதனால் சரி, அங்கே ஓனருக்கு எனக்கு கொஞ்சம் சரி பிரச்சனை ஆகிடுச்சு. அதை விட்டு நின்று நான் சும்மா தள்ளுவண்டி போட்டு இதை நான் ஆரம்பித்தேன். தள்ளுவண்டியிலேருந்து எப்படி இந்த அளவுக்கு வந்துருக்கேன். அப்போ விலை கம்மி தாங்க. இட்லிலாம் 2 ரூபா, தோசை 5 ரூபா, குஸ்கா 5 ரூபா, அப்படி விலை கம்மி விலையிலேருந்து இப்போ இந்த விலைக்கு வந்திருக்குங்க. நம்மளுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க. எல்லா பிரியாணி கடைக்காரங்க நம்மகிட்ட சண்டைக்கு வந்தாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். மற்றபடி சரக்கெல்லாம் நீட்டாக நல்லாயிருக்கும், தெளிவாகவே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஆயிலெல்லாம் ரீபெண்ட் ஆயில் தான் போட்டுருக்கோம். செக்கெண்ணை நல்லெண்ணையும் தேங்காயையும் யூஸ் பண்ணுவோம். ரைஸ் வந்து பொன்னி அரிசி தான், இட்லி அரிசியும் 5000 ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுவோம். சாப்பாட்டுக்கெல்லாம் பொன்னி அரிசி தாங்க. இட்லி தோசை புரோட்டா பூரி பொங்கல் சப்பாத்தி ரோஸ்ட்டு ஊத்தாப்பம் மானியன் கோதுமை உப்புமா போடுவோம், கிச்சடி போடுவோம், ராகி உச்சடி போடுவோம். இதெல்லாம் காலையில் போடுவோம். மத்தியானம் வந்து தக்காளி சாப்பாடு, புதினா சாப்பாடு, தயிர் சாப்பாடு, ஏதோ ஒரு வகையில் 3 சாப்பாடு போடுவோம். நைட்டு அதே மாதிரி இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி பூரி. பூரி ஒரு செட்டு, 2 இட்லி, தந்திரி கட்டுவா, ஒன்றாவது தரணும், சாப்பிடவா? அவர் பூரி போட்டு அரைப்பாங்க. ஆ பொங்கல் பூரி 2 பூரி தானே? ஆ தரணும். அவங்க பூரி எடுத்துக்கோங்க, பூரி எடுத்துக்கோங்க. மத்தியானம் சாப்பாடு தக்காளி, புதினா, தயிர், புதினா சாப்பாடு, தட்டைப்பயிர் சாப்பாடு, பருப்பு சாப்பாடு, லெமனு, புளி இதெல்லாமே போடுவோம் சார். சோளா பூரி 30 ரூபா சார். சமைக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில், முதல்ல வீட்டில் சமைச்சிட்டு இருந்தோம். இப்போ வீட்டிலேருந்து கொண்டு வர முடியாதுங்க, எல்லாம் டிராஃபிக் இடைஞ்சல். அதனால் நம்ம இங்கே கடையில் எல்லாம் சமைக்கிறது ஏற்பாடு பண்ணிட்டோம். கடையில் நல்லா நீட்டாக வச்சு சமைக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணியெல்லாம் எங்கேயுமே போகிறதில்ல, எல்லாமே நல்ல தண்ணி தான். அன்னன்னைக்கு ப்ளஸ் அன்னன்னைக்கு முடிச்சிடும், மீதி எதுவுமே வரமாட்டோம். ஆனால் எங்கள் கடைக்கு வர கஸ்டமருக்கு எங்களை தேடி வருவாங்கன்னா அதே மாதிரி நாங்கள் வந்து தரமாகவே கொடுப்போம். எல்லாமே நல்ல விதமாக நீட்டாகவே தரோம். மத்தியானம் சாப்பாட்டிலேருந்து டிஃபன்லேருந்து நைட்டு 20 வரைக்கும் எல்லாம் நீட்டாக கொடுக்கணும். அதனால் நம்மளை தேடி வருவாங்கண்ணா, எல்லாருமே நல்லா விடுவோம். ஆம்லேட் இருக்குங்க, தோசை இருக்குங்க, ஆனி தோசை இருக்குங்க, சாதா தோசை இருக்குங்க, பொங்கல் இருக்குங்க, கிச்சடி இருக்குங்க. இது கிச்சடி, இது பொங்கலுங்க. உள்ளே பூரி போடுறாங்க, பூரி இருக்குங்கண்ணா. சட்னி சாம்பார், சட்னி சாம்பார் குருமா இதெல்லாம் இருக்குங்க. 3 கட்டை கிலோ கட்டிட்டேன். புரோட்டா கட்டியாச்சு. போட்டு குருமா இது கொடுத்துருங்க, அதுக்குள்ளே சாம்பார் சாச்சு. பையன் 2 பொங்கல் 2 புரோட்டா. கிடையாது, இடையில கொஞ்சம் இதாக இருக்கு. இடை யாத்தையும் டென்ஷன் ஏற்றி விட்டுவோம். அதாவது அந்த ஒரு காரணம் தான். ஏதாவது வேலையா சார்? இந்த கடை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சார். நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கும் சார். நாங்கள் இங்கே தான் அங்கே மீட்டுக்கு வந்தோம், ஸ்போர்ட்ஸுக்கு 3 நாள் அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வெயிட் பண்ண அந்த டைம் அங்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு ருசியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மற்ற கடையில் இங்கே 100 ரூபாய்க்கு சாப்பிட்றது, அங்கே 300 ரூபாய்க்கு சாப்பிடணும் சார். ஆனால் இந்த டேஸ்ட் அங்கே இல்லை சார். சங்கர்
ரொம்ப நாள் வந்துட்டுருக்கேன். இட்லி தோசை நல்லா டிஃபன் சூப்பராக இருக்கு. வீட்டு முறை சமையல் பண்ணுறது எனக்கு போய் ராஜ பிள்ளை காலையில் 6:30 வேலைக்கு வருவேன். டீ ரெடி பண்ணுவேன், வடை ஓடுவேன், என்ன தேவையோ போட்டு கொடுத்துருவேன். ஓகே, இந்த கடையில் டீ ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்களா அது சொல்லுங்கள். நம்ம கை கொண்டு இருந்தாரு, மக்கள் யாருமே குறை சொல்லல, நல்லா தான் இருக்குங்களா? அதெல்லாம் நிறையா பேர் சொல்லிக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். நல்லா இருக்குது, டீ நல்லா இருக்குன்னு சொல்லிக்கோ. வடை, போண்டா, தாய் வடை, உளுந்த வடை, பருப்பு வடை. வெறும் தள்ளுவண்டியாக ரோட்டில் ஆரம்பிச்சதுங்க. அப்போ வந்து அவரும் ஒரு மீறி ரெண்டு பேரும் சிம்பிளாக வெரி சிம்பிளாக ஆரம்பிச்சதுங்க. அப்போல்லாம் இட்லி 4 to 8 அந்த அளவுக்கு நம்ம எக்கனாமிக்கலாக கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி தான், இது ஒரு மினி அம்மா மிஸ் மாதிரி தான், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக வர வேண்டியதில்லை, எக்கனாமிக்கலுக்காக நிறையா வராங்க. பழசு எதுவுமே நிச்சயமாக இருக்காது. இந்த கடையினுடைய ஸ்பெஷாலிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு மினி அம்மா உணவகம் மாதிரி வரவங்களுக்கு எக்கனாமிக்கலாக கொடுக்குறாங்க. அப்புறம் வெரைட்டிஸும் இருக்குது. மார்னிங் வந்துங்க காலைல 7:30 ஆரம்பித்தா ஒரு 11:30 எல்லாம் தீந்துடும். அப்புறம் மதியம் வந்து 11:30 3 வரைக்கும் வெரைட்டி சாதம் போடுறாங்க. ரெகுலராக தக்காளி சாதம் இருக்கும், அதோட 2 அடிஷனலாக. அந்த 2 எது வேணால் இருக்கும், தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், தட்டைப்பயிர் சாதம், புதினா சாதம், இந்த 2 இதில் இந்த மாதிரி வெரைட்டி சாதத்தில் 2 இருக்கும். தக்காளி சாதம் ரெகுலர் ஈவினிங் வந்து 7:30 ஆரம்பித்தா நைட்டு 11:30 வரைக்கும் இருக்குங்க. அதில் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கடையில் வந்து ஒரு மெயின் மெனுங்கிறது வந்து ஒரு குஸ்கா தான். அது ஏழைகளின் உணவு. நிறையா வயிறு நம்பர் அளவு கொடுப்பாங்க. இப்போ அது 30 ரூபா, ஆரம்பிக்கும் போது வெறும் 2 ரூபா. பட் ஆனால் இப்போ சில வெரைட்டிஸ் புதுசாக ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த சோலாபூரி வந்து மாலை சோலாபூரி வந்து அதுக்காக வர்றவங்களும் இருக்காங்க. சப்பாத்தி மற்ற மெனுவெல்லாம் ரெகுலர். சோலாபூரி வந்து மேக்ஸிமம் பெரிய ஹோட்டலில், கொஞ்சம் நவீனமான ஹோட்டலில் தான் கிடைக்கும். எக்கனாமிக்கலான ஹோட்டலில் கிடைக்கிறது கம்மி. அதுக்காக வரவங்க இருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்துக்கு மிக அருகில், குறைந்த செலவில், வயிறு தொந்தரவு பண்ணாமல், ஆனால் எக்கனாமிக்கலான ஃபுட்டு வித் ஃப்ரெஷ் ஹோம் மேக்கிங் மாதிரி. முதலெல்லாம் வீட்டில் தான் செஞ்சு கொண்டு வந்தாங்க. வீட்டிலேருந்து கொண்டு வந்து தள்ளிட்டு வர முடியாதனால அந்த தள்ளுவண்டியை ஒரு லோகாவாக வச்சுக்கிட்டு இங்கேயே தான் சமையல் பண்ணுறாங்க. அண்ணா உங்கள் வணக்கம், உங்கள் பேர் என்ன சார்? மாயக்கண்ணன் சார். கடை நல்லா ஹீட்டாக இருக்குங்க சார், குழம்பு சாம்பார்லாம் நல்லா இருக்குங்க சார். ஐட்டம் நம்ம ஒரு நாளைக்கு 3 இங்கே தாங்க சார் சாப்பிட்றேன் நான். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க சார். எல்லா கஸ்டமரும் இங்கே தாங்க சார் வராங்க. பெரிய பெரிய ஹோட்டலோட கிடையாதுங்க சார். இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சார். பஜ்ஜிட்டு பரவாயில்லைங்க சார். ஒரு நேரத்துக்கு 50 ரூபா வரவே சார் நீட்டாக நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான்லாம் வருஷக்கணக்கு இங்கே தாங்க சார் சாப்பிட்றேன். என் பேர் பால் பண்ணி சார். கடை வந்து 32 வருஷமாக இருக்குது சார். நான் இவங்கள்ட்ட வேலைக்கு சேர்ந்து 15 வருஷமாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஓனர் அம்மாவங்க தான் குக்காக இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கு வந்து ஹெல்ப்பாக வந்தேன். அப்படியே நான் குக்காக மாறினதுனால ஓனர் அம்மாவும் எனக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அனைத்தும் சைவம் அசைவம் ரெண்டுமே செய்வேன். சைவத்தில் வந்து எல்லாத்துமே செய்வேன் சார். தமிழ்நாட்டு உணவு பூராமே செய்வேன். அசைவத்தில் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன பழக்கத்தில் இருக்குது அது பூராமே செய்வேன். காலையில் 4 ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். சாப்பிட்றது வந்து 6:30 to 7 காலையில் ஒரு 11:30. மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 to 2:30 வரையிலும் கலர் சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு இல்லை. தக்காளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி சாப்பாடு வகைகள் வந்து ஒரு 4 வகை 5 வகை. அப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 6 ஆரம்பித்து நைட்டு 1:30. நைட்டு வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டா, தோசை ரோஸ்ட்டு, குஸ்கா சாப்பாடு. அப்புறம் மெனு வந்து வேறு ஏதாவது ஆர்டர் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி செஞ்சுக்குவோம். காலையில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வெண்பொங்கல், கிச்சடி, சேமியா கிச்சடி, ரவா கிச்சடி, கோதுமை ரவை உப்புமா, பூரி, தோசை ரோஸ்ட், புரோட்டா. நாங்கள் உள்ளே இருக்கிறேன் 4 அடவுல இருக்கிறதுக்கு 10, 20, 30, 40 ருச்சி இல்லைன்னா 40, 50 ஆகாதுல்ல. 10 சாப்பிட்றவங்க 8 ஆயிடுவாங்க, 8 4 ஆயிடுவாங்க. எனக்கு ஓனரமாக அவங்க சொல்லி கொடுத்தப்ப வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நான் வந்து ஆரம்பித்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் இப்போ கூடுதலாக இருக்குது. இப்போ வந்து மூணு நேரமும் போடுறதுனால அந்த நைட்டு சாப்பிட்டவங்க வந்து காலையில் பெரும்பாலும் வந்து ஆஃபீஸருக்கு கூறாமல் சாப்பிட்றாங்க. எல்லாமே சுத்தமாக செய்யணும், எதையும் கழுவாமல் கொள்ளாமல் செஞ்சிடக்கூடாதுமாங்க. மெயினாக எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஓனரமாக பொருள் எதுவும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கஜாமுச்சான்னு செய்யக்கூடாது, பக்குவமாக பதமாக பார்த்து செய்யணும். மூணு நேரம் நம்மளும் அவங்களும் தான் சாப்பிடுவாங்க. பிரதர் உங்கள் பேர் சிவசக்தி. இங்கே ஒரு மாதமாக ரெகுலராக வந்துட்டு இருக்கு. இங்கே உணவு தரமான முறையில் தரம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. இல்லை வேறு கடைக்கு இதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கடையில் சாப்பிட்றும் போது நம்ம நல்ல ஒரு தரமற்ற நல்ல ஒரு முறையில் நல்லா இருக்குங்க. பட்ஜெட் வந்து விலை கம்மி தானே. மற்ற கடைக்கு இந்த கடைக்கு எதிர்பார்க்குறதுல விலை கம்மியான இதில் தானே இருக்குங்கண்ணா.